வகுப்பு அறிவியலிலிருந்து ஒரு 30 வினாக்களை பார்க்க போகிறோம். இதிலிருந்து நிச்சயமாக தேர்வில் வரும் என்ற நம்பிக்கையுடன் வினாக்களை பார்ப்போம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வினாக்களை பார்க்கலாம். ஒன்றாவதுனா ஆம்ஸ்ட்ராங் அலவீட்டின் மீட்டர் மதிப்பு என்ன? 10^-10 மீட்டர். ஆம்ஸ்ட்ராங் அலவீட்டின் மீட்டர் மதிப்பு 10^-10 மீட்டர். ரெண்டாவதுனா பொது தராசினை கொண்டு துல்லியமாக அளவிடக்கூடிய நிறை எவ்வளவு? 5 கிலோகிராம். பொது தராசினை கொண்டு துல்லியமாக அளவிடக்கூடிய நிறை 5 கிலோகிராம். மூன்றாவதுனா ஒப்படர்த்தி அளக்க உதவும் உபகரணம் எது? பிக்னோமீட்டர். ஒப்படர்த்தியை அளக்க உதவும் உபகரணம் பிக்னோமீட்டர். நாலாவதுனா மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு யாது? ஆம்பியர். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். அஞ்சாவதுனா ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக கடந்து செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கையை பெயர் காந்த பாயம். ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக கடந்து செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை பெயர் காந்த பாயம் என்று பெயர். ஆறாவதுனா தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய உதவும் விதி எது? ஃப்ளெமிங்கின் வழக்கை விதி. தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய உதவும் விதி எதுனா ஃப்ளெமிங்கின் வலதுகை விதி. ஏழாவதுனா வைரம் ஜொலிப்பதற்கு காரணம் என்ன? முழு அக எதிரணு. வைரம் ஜொலிப்பதற்கு காரணம் என்ன? முழு அக எதிரணு. எட்டாவதுனா வெப்பம் பரவும் வழிமுறைகள் எத்தனை? 3. வெப்பம் பரவும் வழிமுறைகள் 3. அது என்னென்னு பார்த்தோம்னா 1. வெப்பம் கடத்தல் முறை, 2. வெப்பச்சலன முறை, 3. வெப்ப கதிர்வீச்சு முறை. இப்படி 3 முறையில் அந்த வெப்பம் பரவுது. 9. கோடை காலங்களில் வெள்ளை நிற ஆடைகள் அணிய காரணம் என்ன? இந்த வெள்ளை நிற ஆடையானது வெப்பத்தை பிரதிபலிப்பதனால் நம் உடல் வந்து குளிர்ச்சி அடைய செய்கிறது. எனவேதான் கோடை காலங்களில் வெள்ளை நிற ஆடைய அணிகிறோம். 9. நான் பாருங்க, கோடை காலங்களில் வெள்ளை நிற ஆடைகள் அணிய காரணம் என்ன? வெள்ளை நிற ஆடைகள் வெப்பத்தை பிரதிபலிப்பதால். 10. நெட்டலையில் அதாவது ஒலி சவுண்டில் துகளின் அதிர்வு எவ்வாறு இருக்கும்? நெட்டலையில் அதிர்வுறும்போது அந்த பொருள் அதிர்வுறும்போது முன்னும் பின்னும் அதிரும். துகள் வந்து என்னாகும்? முன்னும் பின்னும் அதிரும். நெட்டலையில் துகளின் அதிர்வு முன்னும் பின்னும் இருக்கும். 11. உட்செவியினுள் எதன் மூலம் மின் செய்கைகள் உருவாக்கப்படுகின்றன? உட்செவியில் இருக்கக்கூடிய அந்த காற்றின் அழுத்தமானது காக்லியா மூலமாக மின் செய்கைகளாக உருவாக்கப்படுகின்றன அல்லது மாற்றப்படுகின்றன. உட்செவியின் உள்ள அந்த அழுத்தம் எதன் மூலம் மின் செய்கைகளாக உருவாக்கப்படுகின்றன அல்லது மாற்றப்படுகின்றன? காக்லியா பால் மின் செய்கைகளாக மாற்றப்படுகின்றன.
பன்னெண்டாவதுனா யுரேனஸ் கோளில் ஒரு நாள் எத்தனை மணி நேரம்? 17 மணி நேரம். யுரேனஸ் கோளில் நாம் இருந்தோம்னா ஒரு நாளுங்கிறது அங்க 17 மணி நேரம். 13வது வினா, புவியின் ஆர மதிப்பு என்ன? கேபிட்டல்லா ஆர்னு சொல்லுவாங்க, அதோட மதிப்பு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 6371 கிலோமீட்டர். புவியின் ஆர மதிப்பு 6371 கிலோமீட்டர். சில நேரங்களில் 6370 ரவுண்ட் ஃபிகராக கொடுத்துருப்பாங்க. 14வதுன்னா, எளிய காய்ச்சி வடித்தலில் இரு திரவங்களுக்கு இடையே இருக்க வேண்டிய வெப்பநிலை வேறுபாடு எவ்வளவு? 25 கெல்வி. எளிய காய்ச்சி வடித்தலில் இரு திரவங்களுக்கு இடையே இருக்க வேண்டிய வெப்பநிலை வேறுபாடு 25 கெல்வி. 15வதுன்னா, எலக்ட்ரான்கள் உட்கருவினை சுற்றி வரும் வட்டப்பாதையின் பெயர் என்ன? ஆர்பிட். எலக்ட்ரான்கள் உட்கருவினை சுற்றி வரக்கூடிய அந்த பாதையோட பெயர் ஆர்பிட். 16வதுன்னா, எஃப் ஆர்பிட்டாலில் அதிகபட்ச எலக்ட்ரான்கள் எத்தனை? 14 எலக்ட்ரான்கள். எஃப் ஆர்பிட்டாலில் அதிகபட்சம் எத்தனை எலக்ட்ரான்கள் வைக்க முடியும்னா 14 எலக்ட்ரான்கள். ஏன்னா 7 சின்ன சின்ன அறைகள் இருக்கும், ஒரு அறைக்கு 2 வீதம், 7 × 2 = 14 எலக்ட்ரான்கள் அதில் வைக்கலாம். 17வதுன்னா, அசிட்டிலின் தயாரிக்க பயன்படும் சேர்மம் எது? கால்சியம் குவார்பைட். அசிட்டிலின் தயாரிக்க பயன்படும் வேதிச் சேர்மம் கால்சியம் குவார்பைட். 18வதுன்னா, கருவுறுதல் சம்பந்தமான குறைபாட்டை கண்டறிய உதவும் ஐசோடப்பு எது? இரும்பு 59. கருவுறுதல் சம்பந்தமான குறைபாட்டை கண்டறிய உதவும் ஐசோடப்பு எதுன்னா இரும்பு 59. Fe-59 பார்க்கலாம். 19வதுன்னா, சுவர் பள்ளியின் அறிவியல் பெயர் என்ன? இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுவத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியோட அறிவியல் பெயர் இரு பெயர் சொல்ல என்னன்னா, பொடார்சியஸ் முயராசிஸ். சுவர் பள்ளியோட அறிவியல் பெயர் பொடார்சியஸ் முயராசிஸ். 20வது, கல்லீரல் செல்கள் புதுப்பிக்க ஆகும் காலம் எவ்வளவு? 300 to 500 நாட்கள். கல்லீரல் செல்கள் புதுப்பிக்க ஆகும் காலம் 300 to 500 நாட்களில் புதுப்பிக்கும். 21வது, நிலவு மலர் தாவரத்தின் அறிவியல் பெயர் என்ன? ஐபோமியா ஆல்ஃபா. நிலவு மலர் என்ற தாவரத்தோட இருப்பெயர் சொல் என்னன்னா ஐபோமியா ஆல்ஃபா. 22வது, பற்களின் சூத்திரம் என்ன? 2 1 2 3 / 2 1 2 3 × 2 என்பதுதான் பற்சூத்திரம் ஆகும். மனிதனோட பற்களுக்கான சூத்திரம் 2 1 2 3 / 2 1 2 3 × 2. 23வது, ஹெபாரினை உருவாக்கும் உடல் உறுப்பு எது? கல்லீரல். ஹெபாரினை உருவாக்கும் உடல் உறுப்பு கல்லீரல். 24வது, சூரிய கதிர்கள் தோலில் படும் பொழுது எப்பொருள் வைட்டமின் டி ஆக மாற்றப்படுகிறது? டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால். சூரிய கதிர் வந்து நம்ம தோல் மேலே படும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் தான் விட்டமின் டி ஆக மாற்றப்படுகிறது. 25வதுன்னா, டெர்மாட்டிஸ்
என்னும் நூல் நோய் எந்த விட்டமின் குறைபாட்டினால் ஏற்படுகிறது? விட்டமின் பி சிக்ஸ். டெர்மாட்டிஸ் என்னும் நோய் எந்த விட்டமின் குறைபாட்டினால் ஏற்படுகிறதுனா வைட்டமின் பி சிக்ஸ்னால ஏற்படுது. 26வது உலக காசநோய் எதிர்ப்பு தினம் என்று மார்ச் 24 உலக காசநோய் எதிர்ப்பு தினம் மார்ச் 24. 27வது பாக்டீரியாவியலின் தந்தை யார்? ராபர்ட் கோச். பாக்டீரியாவளோட தந்தை ராபர்ட் கோச். 28வது மலேரியா கொசுவினால் தான் பரவுகிறது என நிரூபித்தவர் யாருன்னா சர் ரொனால்டு ராஸ். மலேரியா நோயானது கொசுவினால் தான் பரவுது என்பதை நிரூபித்தவர் யாருன்னா சர் ரொனால்டு ராஸ். 29வது தடுப்பூசி இடுதலை அறிமுகப்படுத்தியவர் யார்? எட்வர்ட் ஜென். தடுப்பூசி இடுதலை அறிமுகப்படுத்தியவன் எட்வர்ட் ஜென். 30வது IUCN நிறுவப்பட்ட நாள் 1948 அக்டோபர் 5. IUCN நிறுவப்பட்ட நாள் 1948 அக்டோபர் 5.